கார்த்திக் மனோகரன் புற்றுக்குள் இருந்து பாம்பு வெளிவந்தது போல் தமிழ் தேசிய பரப்புக்குள் உறவை சாட்டி நுழைந்து கொண்டார் என்பதுதான் உண்மையான விடயம். நீங்கள் பொய்யை பிரச்சாரப்படுத்துவதால் நான் உங்களுக்கு பேட்டி தரமாட்டேன் என்று அவர் எனக்கு பதில் அளித்தார். எனது குடும்பத்தின் சார்பில் எனது சித்தப்பா குடும்பத்திற்கான வணக்க நிகழ்வினை நினைவு தினத்தினை மிக விரைவில் முன்னெடுக்க இருக்கிறோம். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் குடும்பத்தாருக்கு நினைவு தினம் அனுசரிக்க உள்ளதாக பிரபாகரன் அண்ணன் மகன் அறிவித்துள்ளது. எனது சித்தப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் குடும்பத்தினருக்கு வணக்க நிகழ்வினை நினைவு தினத்தினை மிக விரைவில். அண்ணனுடன் ஏன் பேசவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருப்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. சித்தப்பா சித்தி துவாரகா ஏன் என்னுடன் கதைத்து என்னை சற்று அமைதி காக்க சொல்லவில்லை? கேபி சொல்றார், இல்ல மழுதிரி கொளுத்த வேண்டாம், பிரவாரணம் உயிரோடு இருக்கிறார், தளபதிகள் எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம், நாங்க போராட்டத்தை கட்டாயம் கண்டினியூ பண்ணுவோம் என்று சொல்றோம். அவர்கள் என்றோ ஒரு நாள் வருவார்கள் என்ற நம்பிக்கையிலேதான் அவர்களுக்கு இன்னமும் விளக்கு கொளுத்தப்படுவதில்லை, அவர்கள் படங்கள் சுவர்களில் மாட்டப்படவில்லை, பெற்றோர்கள் அவர்களை தேடுவதற்காக காணவில்லை போஸ்டரோடு தெரிகிறார். நாங்கள் உண்மைகளுடன் தான் பயணிக்கின்றோம், ஆகையால் நாங்கள் ஒரு நாளும் ஒழிக்கவும் மாட்டோம், ஒரு பூஞ்சாட்டிகளுக்கும் அஞ்சவும். பண மோசடி செய்ய போகிறார்கள் என்று பலர் விமர்சிக்கிறார்கள். இவற்றையும் கூட நாங்கள் துவாரகாவிடம் கேட்டு அறிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு உங்களுக்கு தெரியும், பல பேர் கேட்கின்றார்கள், என்ன ஓம் அண்டவையும் காணவில்லை, இல்லை அண்டவையும் காணவில்லை. அது போய் ஓம் இல்லை என்றவர்களுக்கு இப்பொழுது நன்றாக பிரிந்து விட்டது, அவர்கள் இருக்கின்றார்கள், இருக்கிறார் என்ற எண்ணத்தோட நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுதான் அங்க உண்மை யதார்த்தம். தொடர்பு கொள்வோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்களுடைய அழைப்புக்காக காத்திருந்த பொழுது நேற்று அந்த அழைப்பு என்னை வந்தடைந்தது. பிரபாகரன் ஒரு மனிதனின் உயிர் அல்ல, தமிழ் ஈழத்தின் உயிரடா. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் சில விடயங்களை வெளிப்படையாக பேசுவதோடு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அல்லது நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு விடயம் பற்றிய அறிவித்தலோடு நிறைவு செய்யலாம் என்றிருக்கிறேன். தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய அண்ணன் மனோகரனின் புதல்வன் கார்த்திக் அவர்களுடைய செய்தி ஒன்று வந்திருந்தது. அந்த செய்தி என்ன சொல்லியிருந்தது? உங்களிடம் ஃபேஸ்புக் இருக்கா? வணக்கம், இந்த பக்கத்துடன் நவம்பர் மாதம் வரை இணைந்திருங்கள். அப்பொழுது நான் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இன்பத்தமிழ் ஒலி ஃபேஸ்புக் என்று அவருக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். கார்த்திக் மனோகரன் துவாரகா அவர்களுடைய வருகை பற்றியும் தேசிய தலைவர் அவர்களுடைய இருப்பு பற்றிய செய்திகள் செவ்விகள் ஒளி ஒளிபரப்பாகியதில் இருந்து புற்றுக்குள் இருந்து பாம்பு வெளிவந்தது போல் தமிழ் தேசிய பரப்புக்குள் உறவை சாட்டி நுழைந்து கொண்டார் என்பதுதான் உண்மையான விடயம். டென்மார்க்கிலே வாழ்பவர்களோ புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழ் தேசிய கட்டமைப்புகளை உருவாக்கி தமிழீழ விடுதலை புலிகளோடு இணைந்து பயணித்த எவரும் கார்த்திக் அவர்களுடைய ஈடுபாட்டை பற்றி இதுவரையில் எதுவும் குறிப்பிடவும் இல்லை. குறிப்பிட்டவர்கள் அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள், அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அவர்களது குடும்பத்தின் மீது உலகத்தின் கண், இலங்கையின் கண் போன்றன நிச்சயமாக இருந்திருக்கும். ஆகவே அவர்கள் தமது சொந்த பாதுகாப்பு கருதி தங்களை அந்நியப்படுத்தி இருந்திருக்கலாம் என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, புரிந்து கொள்ளக்கூடியது என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் இப்பொழுது கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களின் அடிப்படையில் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மனைவி மதிமதனியின் சகோதரன் ஸ்ரீ அண்ணன் அவர்கள் டென்மார்க்கில் இந்த விடயங்களில் மிக ஆர்வமாக மிக அர்ப்பணிப்போடு பயணித்த ஒருவராக செய்திகள் மூலம் அறிய கிடக்கிறது. அப்படியாக இருவேறுபட்ட விடயங்கள் அல்லது இருவேறுபட்ட செயல்பாடுகளில் தேசிய தலைவரனுடைய குடும்பத்தினர் இந்த விடயங்களோடு ஈடுபாட்டை காட்டி வந்தனர். ஆனால் அருணா அக்கா அவர்கள் சமீபத்தில் துவாரகா அவர்களை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அளவில் சென்று சந்தித்து விட்டு வந்து வெளியிட்ட காணொளியும் அதைத் தொடர்ந்து அவர் எனக்கு வழங்கிய செவ்வி போன்றனவும்
பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் பல விமர்சனங்களை உருவாக்கியது. பல ஊடக பரப்பினூடாக பலருடைய கருத்துக்களை சாதக பாதகமான முறையிலே வெளிக்கொண்டு வந்தது நீங்கள் எல்லோருமே அறிந்தது. அதில் இந்த விடயம் சம்பந்தமான மோசடி கும்பலாக பல நெடுமாறனையாவிலிருந்து காசி ஆனந்தன் அண்ணன் முதல் பலரும் இது சம்பந்தமாக தங்கை பேசியவர்கள் சிவாஜிலிங்கம் உட்பட அனைவரும் பலரால் பலவிதமாக விமர்சிக்கப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள், தொந்தரவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நான் உட்பட என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலேதான் மனோகரனுடைய புதல்வர் கார்த்திக் அவர்கள் வெளிவந்து தமிழகத்தில் உள்ள சில தெரிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் தந்தி தொலைக்காட்சி போன்றவற்றில் தோன்றி அவருடைய குடும்ப வரலாறுகளை தெரிவித்து சில திரிவுபட்ட கருத்துக்களையும் உண்மைக்கு புறம்பான உறவுகளை நெருக்கமான உறவுகளை பேணி வந்தது போன்ற சில கருத்துக்களையும் அவர் தெரிவித்ததாக அந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போராளிகள் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவித்திருந்தார்கள். அவை ஒருபுறம் இருக்க தம்பி கார்த்திக் அவர்களுடைய மனதில் தங்கை தன்னோடு பேசவில்லை, அருணாக்கா அவர்களோடு பேசியிருக்கிறார் என்ற ஒரு குடும்ப ரீதியான ஒரு காழ்ப்பு அல்லது குரோத சிந்தனை அவருடைய மனதில் ஆழ பதிந்திருந்தது. சமீபத்தில் அவரோடு தொடர்பாளர்களை ஏற்படுத்தி சில கருத்துக்களை அவ்வப்பொழுது விசனமான கருத்துக்களை என்னை பற்றிய விமர்சனங்களை நான் ஒரு பொய்யன் என்றும் பொய் சொல்பவன் என்றும் நான் கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கார்த்திக் மனோகரன் அவர்களை செவ்விக்கு வருமாறு அழைத்திருந்தேன். காரணம் இல்லை என்று சொல்பவர் அல்லது அவர்கள் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்று குறிப்பிடுபவர் அதுவும் தேசிய தலைவரது குடும்பத்தை சார்ந்தவர் என்று உறவு கொண்டாடி கொண்டு வருகிற ஒரு தம்பியையும் எங்களுடைய சந்தேகங்களை மக்களுடைய கேள்விகளை கேட்பதற்கு செவ்வி களைத்திருந்த பொழுது அவர் எனக்கு தந்த பதிலை நான் ஏற்கனவே அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்களோடு செவ்வி கண்ட பொழுது அதை பகிர்ந்திருந்தேன். கார்த்திக்கை ஒரு செவ்விக்கு நான் அழைத்திருந்தேன். அவர் நான் பொய் சொல்லுவதால் நீங்கள் பொய்யை பிரச்சாரப்படுத்துவதால் நான் உங்களுக்கு பேட்டி தர மாட்டேன் என்று அவர் எனக்கு பதில் அனுப்பினார். அது அவருடைய சுதந்திரம். இப்படி இருந்து வருகிற காலத்திலே தான் இவர் இந்த கேள்வியோடு சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னர் என்னோடு தொடர்பை ஏற்படுத்தி இருந்தார். என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று பார்த்த பொழுதுதான் நேற்று முன்தினம் ஆஸ்திரேலியாவின் நேற்று முன்தினம் அவருடைய ஃபேஸ்புக் பதிவு இப்படி வந்திருந்தது. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய தமிழ் மக்களே, எனது குடும்பத்தின் சார்பில் எனது சித்தப்பா குடும்பத்திற்கான வணக்க நிகழ்வினை நினைவு தினத்தினை மிக விரைவில் முன்னெடுக்க இருக்கிறோம். இதில் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள கமெண்டில் விருப்பம் என்று பதிவிடவும் அல்லது தெரிவிக்கவும். மேலதிக விவரங்கள் கமெண்ட் செய்பவர்களுக்கு அறிய தரப்படும். இந்த பதிவினை அனைவரிடமும் கொண்டு சேர்க்குமாறு டிலீட் ஓ ஷேர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன் வேலுப்பிள்ளை மனோகரன் குடும்பம், 22/2/2024. இந்த செய்தியை பார்த்ததும் மீண்டும் நீங்கள் இது சம்பந்தமாக பேசுவதற்கு ஒரு செவ்வி தருவீர்களா என்று நான் அவருக்கு குறும் செய்தி அனுப்பியிருந்தேன். அந்த குறும் செய்தியில் நான் அவருக்கு தெரிவித்த கருத்து மிக முக்கியமான முன்னெடுப்பு இது, ஆகவே பல விளக்கங்கள் தேவை, மனோகரன் குடும்பத்தின் இந்த செயல்பாடு என்று நான் பதிவு செய்ததற்கு அவர் பதிலாக வணக்கம், பதிவு செய்து விட்டார்கள், மிக விரைவில் ஒளிபரப்பாகும் என்று குறிப்பிட்டிருந்தார். சரி, அவர் மறுத்துவிட்டார். அவர் வழங்கிய ஒளிப்பதிவு வருகிற வரை காத்திருப்போம் என்று காத்திருந்த பொழுதுதான் தந்தி தொலைக்காட்சியினுடைய செய்தியில் மிக முக்கியமான பரபரப்பை ஏற்படுத்துகிற செய்தியாக கார்த்திக் மனோகரன் வழங்கிய ஒளிப்பதிவை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் குடும்பத்தாருக்கு நினைவு தினம் அனுசரிக்க உள்ளதாக பிரபாகரன் அண்ணன் மகன் அறிவித்துள்ளது உலக தமிழர்கள் மத்தியில் பரபரப்பை கிளப்பியது. வேலுப்பிள்ளை மனோகரன் குடும்பத்தின் சார்பில் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குடும்பத்தின் சார்பில் எனது சித்தப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் குடும்பத்தினருக்கு வணக்க நிகழ்வினை
நினைவு தினத்தினை மிக விரைவில் முன்னெடுக்க இருக்கிறோம். மேலதிக விவரங்கள் மிக விரைவில் தங்கள் அனைவருக்கும் அறியத் தருகிறோம். இத்தகவலை உலகத் தமிழர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்தில் தம்பி கார்த்திக் மனோகரனிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும். பலருடைய கருத்தாக அல்லது பலருடைய கேள்விகளாக இது இருக்கும் என்று நானும் நம்புகிறேன். அந்த வகையில் கார்த்திக் அவர்களுக்கு துவாரகாவினுடைய வருகை தங்களோடு பேசவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருப்பதை, அண்ணனுடன் ஏன் பேசவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருப்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த ஏக்கம் அவரிடம் இருப்பதை கண்டுகொண்டோம். அந்த ஏக்கம் தற்பொழுது கோபமாக மாறி சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவரை தூண்டியிருக்கிறது. கடந்த 16ஆம் தேதி ஒரு சம்பாஷணை, குறிப்பாக ஒரு அரசியல்வாதி என்னோடு செவி கண்ட அல்லது என்னுடைய செவ்வியில் கலந்து கொண்ட ஒருவரை மன நோயாளி என்று அவர் தாக்கியிருந்தார். மன நோயாளி என்று அவர் ஒரு பதிவை இட்டிருந்தார். அது சம்பந்தமாக அந்த அரசியல்வாதியோடும் நான் பேசினேன். அவர் சொன்னால், அந்த பையன் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது, அதை விட்டுவிடுங்கள் என்று குறிப்பிட்டார். அதே வேளையில் அவரோடு சில சம்பாஷணைகளை எழுத்து மூலமாக, வாட்ஸ்அப்பிலே சாட் மூலமாக செய்த பொழுது அவர் ஒரு வேண்டுகோளை என்னிடம் விடுத்தார். அதை அப்படியே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஐயா, நீங்களே சொல்லுங்கள், சித்தப்பா சித்தி துவாரகா ஏன் என்னுடன் கதைத்து என்னை சற்று அமைதி காக்க சொல்லவில்லை? நியாயமான ஒரு ஆதங்கம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான பதிலை துவாரகா அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முயற்சி தேசிய தலைவருடைய சரித்திரத்தை அல்லது அவருடைய இருப்பு பற்றிய விடயத்திற்கு ஒரு மூடுவிழா வைக்க வேண்டும் என்று 2009ஆம் ஆண்டு மே மாதம் தலைவர் நலமே இருக்கிறார் என்று முதலில் அறிவித்த கேபி, தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டார் என்று சொன்ன கேபி, இவற்றுக்குள் ஏற்பட்ட முரண், அதற்கு பின்னர் அந்த விடயம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அதை வலியுறுத்தி லண்டனிலிருந்து இயங்கிய ஜிடிவியில் முழு நாடும் விளக்கு ஏற்றிய பெருமையை சேது அவர்கள் என்னுடைய செவ்வியிலே பகிர்ந்து கொண்டார். பிரபாரன் இன்னும் சில மணி நேரத்துக்கு முதல் தான் செத்தவர். நீங்க வந்து நீங்க இந்த தொலைக்காட்சியில மெழுதிரியை கொளுத்துங்கன்னு சொல்லி, அப்ப கேபி சொல்றாரு, இல்ல மெழுதிரி கொளுத்த வேண்டாம், பிரபாரன் உயிரோட இருக்கிறார், தளபதிகள் எல்லாரும் உயிரோட இருக்கிறோம், நாங்க போராட்டத்தை கட்டாயம் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி, அப்ப நாங்க உறுதியா சொல்றோம், இல்ல கேபி வந்து காட்சி தாவிட்டார், கேபி வந்து யாரோட நிக்கிறாருன்னு தெரியும், கேபின்ற சொல்ல நாங்க ஏற்றுக்கொள்ள இயலாது, விடுதலை புலிகள தலைவர் இறந்துட்டார், விடுதலை இறந்த மாவீரர்கள் அனைவருக்கும் நீங்க கட்டாயம் விளக்கு கொடுத்து கொண்டு நாங்க பைவோஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஆஸ்திரேலியால இருக்கிற அந்த தமிழ் வர்த்தகரை மிரட்டி அந்த தொலைக்காட்சியில 24 மணித்தியாலம் வந்து தொடர்ந்து நாங்க விளக்கு கொளுத்தினாங்க. 2009 மே 18 நாங்க விளக்கு கொளுத்தினாங்க. அது ஒரு முதல் விளக்கு என்று குறிப்பிடலாம். ஆனால் அதை தொடர்ந்து அது பின்பற்றப்படவில்லை. முரண்கள் இருந்தது, முரண்பாடான கருத்துக்கள் இருந்தது, எண்ணங்கள் இருந்தது. ஆனால் அந்த விடயத்தை முன்னெடுப்பதற்கு எவரும் முன்வரவில்லை. சந்தேகம் இருக்கிற பொழுது அல்லது ஐயப்பாடு இருக்கிற பொழுது, நிரூபணமாக தெரியாத பொழுது, அவற்றை நாம் ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருப்பதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், கையளிக்கப்பட்ட உறவுகள், இளையவர்கள் இன்று முதியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் என்றோ ஒரு நாள் வருவார்கள் என்ற நம்பிக்கையிலேதான் அவர்களுக்கு இன்னமும் விளக்கு கொளுத்தப்படுவதில்லை, அவர்கள் படங்கள் சுவர்களில் மாட்டப்படவில்லை, பெற்றோர்கள் அவர்களை தேடுவதற்காக காணவில்லை போஸ்டரோடு தெரிகிறார்கள், வெளிநாடுகளில் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்திருக்கிறது, சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இப்படியான எதிர்பார்ப்போடு இருக்கிற பொழுது, உயிரோடு இருக்கலாம் என்ற சிந்தனை உள்ள ஒரு தலைவன், மிகப்பெரிய தலைவன், ஒரு குடும்ப நிகழ்வாக கார்த்திக் மனோகரன் இதை நினைப்பது மிக திருப்பிள்ளைத்தனமான சிந்தனை. இப்படியான ஒரு சூழலில் இந்த முன்னெடுப்பை குடும்பத்தின் சார்பில், 15 வருடமாக எங்கே போனீர்கள் தம்பி கார்த்திக், 15 வருடங்களுக்கு பிறகு இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஏனென்றால் போலி துவாரகாவை கொண்டு வந்து பண மோசடி செய்ய போகிறார்கள் என்று
பலர் விமர்சிக்கிறார்கள். இவற்றையும் கூட நாங்கள் துவாரகாவிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். துவாரகா என்பவர் உயிரோடு இருக்கிறார், மதிவதனி அவர்கள் உயிரோடு இருக்கிறார், தேசிய தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கிறார், அவரோடு இன்னும் பலர் இருக்கிறார்கள் என்ற செய்திகளை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மிக நெருக்கமாக அவரது இல்லத்திலேயே வசித்திருக்கக்கூடிய அளவு நெருக்கமாக பயணித்த பழ நெடுமாறன் ஐயா முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வந்து காலம் கனிந்திருக்கிறது, சரியான ஒரு சூழல் இப்பொழுது வந்திருக்கிறது, அவர்கள் வெளிவரப் போகிறார்கள் என்ற செய்தியை சொன்னார். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் நலமுடன் இருக்கிறார்கள் என்ற நற்செய்தியை உலகம் முழுவதற்கும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அப்பொழுதும் பலர் பலவிதமாக பேசினார்கள். என் வைகோ இப்படி சொன்னார். அவங்க சொன்னாங்கன்னா அவங்க வந்து புலிகளுக்காகவே வாழ்ந்தவங்க, அதனால் இது மர்மமாகவே இருக்கு. இருக்கிறார் இல்லை, இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கடந்த மே மாதம் தமிழீழ விடுதலை புலிகளின் தளபதிகளில் ஒருவராக இருந்த தயா மோகன் அவர்கள் அந்த குழுமங்களுக்கிடையில் ஏற்பட்ட சில குரோதங்களை முன்வைத்து தமிழகத்தில் நடைபெற்ற மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் காணொளி மூலம் வந்து தேசிய தலைவருக்கு வீரவணக்க அஞ்சலி செலுத்தினார். மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் 2009ஆம் ஆண்டு மே 17ஆம் நாளன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்த அரச ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான போரை களத்திலிருந்து வழிநடத்தி இறுதி மூச்சு வரை போராடி சாவடைந்தார். தலைவரின் பிள்ளைகளாகிய சால் சண்டனியும் துவாராகாவும் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பில் தங்களை இணைத்துக் கொண்டு போராடி போர்க்களத்தில் வீரச்சாவடைந்து விட்டனர். தலைவரின் மனைவியாக மதிவதனி அவர்களும் அந்த போரில் பலியாகிவிட்டனர். ஆனால் என்ன நடந்தது? அதை எத்தனை பேர் ஆதரித்தார்கள்? எதிர்ப்பாக அது செய்த விடயம் தவறு என்பதை நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். ஆனால் அதை பின்பற்றுகிற வகையிலோ அல்லது அதை அதற்கான ஒரு ஆதரவு தளமோ தயாமோகருக்கு கூட இருக்கவில்லை. இது இப்பொழுது அதே போன்ற ஒரு முயற்சி. இந்த முயற்சி எதற்கு, இதன் பின்னணியில் என்ன என்பதை ஆராய்வது கூட அவசியமில்லாத ஒரு விடயம். ஆனால் தம்பி கார்த்திக் மனோகரன் அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு என்பது அவசியமில்லாதது. உங்கள் குடும்பம், உங்கள் குடும்ப விடயங்கள் பற்றி பல விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது நீங்கள் செய்கின்ற செயல்பாட்டினால் தேசிய தலைவரின் குடும்பம் என்ற ஒன்றை நீங்கள்தான், அவர்கள் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களோடு பேசினோம் என்று சொன்னவர்களை விட நீங்கள் மிக மிக கேவலப்படுத்துகிறீர்கள், தாழ்மைப்படுத்துகிறீர்கள் என்பதை மட்டும் இந்த செய்தியின் ஊடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தம்பி, இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் வரும். துவாரகா அவர்களுடைய இருப்பு சம்பந்தமாக தெரிவித்தவர்கள் எல்லாம் மௌனியாகிவிட்டார்கள் என்று குறிப்பிடுகின்ற சிலருடைய முணுமுணுப்புகளை கேட்டதனால் சம்பந்தப்பட்ட சமகால அரசியல் விவகாரங்களை பேசுவதற்கு, செயல்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்துவதற்கு செவ்விகள் வரிசையில் 2 நாட்களுக்கு முன்னர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சவி கிருபாகரன் அவர்களை செவ்வி கண்டிருந்தேன். குறிப்பாக நடைபெறப்போகும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வு பற்றியும், இலங்கையில் நடைபெறப்போகும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் பற்றிய சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக அவரை சந்தித்தேன். அந்த செவ்வி இன்று ஒளிபரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் இப்பொழுது இந்த செய்திக்கு முதன்மை தன்மை வழங்கியதனால் அந்த செவ்வியில் முதலில் நான் அவரோடு ஒரு சில நிமிடங்கள் உரையாடிய விடயத்தை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிருபாகரன் அவர்களை பார்க்கிற பொழுது, கேட்கிற பொழுது, அல்லது நீண்ட நாட்களாக வெளியிலே காணவில்லை என்கின்ற பொழுது எல்லோருடைய மனதிலும்
முதல் கேள்வியாக இந்த கேள்வியை நான் கேட்க வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்குள் இருக்கிறேன். தங்கை துவாரகா தலைவருடைய இருப்பு போன்ற விடயங்களில் உறுதியாக கருத்துக்களை தெரிவித்த ஒருவராக, சிலரால் மோசடி கும்பலில் ஒருவராக என்னோடு சேர்ந்து நீங்களும் இணைந்திருப்பதனால் என்ன நடக்கிறது, தங்கையின் மௌனம் பலருக்கு பலவிதமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இங்கு யாரும் மௌனமாக இருப்பதாக எனக்கு புலப்படவில்லை. இந்த உங்களுக்கு வடிவாக தெரியும், உலகறிந்த ஒரு பழமொழி, புலி பதுங்குவது என்னத்துக்கு, பாய்வதற்கு. அதுபோல தங்கை மாவீர தினத்தில் வந்து உரையாற்றினார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பலர் பலவிதமான கருத்துக்கள், தம்முடைய சுதந்திரத்தை பாவித்து, பேச்சு சுதந்திரத்தை பாவித்து பல கதைகளை சொன்னார்கள். சிலர் மோசடி துவாரகா அது இதென்றெல்லாம் சொன்னார்கள். அது அவர்கள் விருப்பம். இதை விட ஒரு ஊடகத்தில் மிச்சம் மோசமாக பல போராளிகள் வந்து உதித்தார்கள். ஆனால் அது எல்லாம் அவர்களுடைய சுதந்திரம், அந்த ஊடகத்தினுடைய சுதந்திரம், அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யலாம். ஆனால் அங்கே ஒரு உண்மை இருக்கின்றோம், நாங்கள் உண்மையுடன் தான் பயணிக்கின்றோம். ஆகையால் நாங்கள் ஒரு நாளும் ஒழிக்கவும் மாட்டோம், ஒரு பூஞ்சாட்டிகளுக்கும் அஞ்சவும் மாட்டோம். இந்த தங்கையினுடைய வருகை, தலைவருடைய இருப்பு என்ற விடயங்கள் பற்றி விமர்சித்தவர்களுடைய ஒரு விமர்சனமாக இருந்த விடயமே, இப்படி நீங்கள் எல்லாம் வந்து சொல்லுவதனால், இப்படி அதை நீங்கள் வெளிக்கொணர்வதனால், உண்மையாக இருந்தாலும் கூட வெளியிலே வருவது அல்லது அவர்களுடைய இருப்பை நீங்கள் பறைசாற்றுவதன் மூலம் இந்த தடையை நீடிக்கிற செயல்பாட்டைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்ற ஒரு விவாதம் முன்வைக்கப்பட்டது. நீங்கள் இப்படியான ஒரு தடத்தில், அதுவும் தங்கையினுடைய வருகை பற்றி அவருடன் உரையாற்றி அதை உறுதிப்படுத்திய ஒருவராக இதை கேட்பது என்பது, அல்லது இதை எந்த வகையில் நாங்கள் முன்வைக்கலாம், அதாவது தங்கையினுடைய வருகை என்பது மிக அவருடைய செயல்பாடுகளுக்கு இடம்பெற்று கொடுக்கக்கூடிய அளவில் பார்க்கப்படுமா, அல்லது மீண்டும் பயங்கரவாதம், மீண்டும் ஆயுதம் தூக்கிய ஒரு போராட்டத்திற்கான வழிகோலாக இது அமைந்துவிடும் என்ற அச்சத்தை கொடுக்குமா? நல்லது பிரபா, அருமையான கேள்வி. நிச்சயமாக தடை என்பது அவர்கள் இல்லை என்ற கால கூறப்பட்ட காலத்தில் இந்த தடைகள் எடுபட்டது அல்ல. தடை தொடர்ந்தும் இருப்பது ஒரு இடையூறு என்று நான் கூறுகின்றேன். ஆனால் இவர்கள் வந்ததால் தடை எடுப்பது கடினம் என்பதெல்லாம் முழு போய் அது ஒரு காரணம் அல்ல. இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றை நான் சுருக்கமாக கூறி முடிக்கின்றேன். அண்மையில் ஒரு ஊடகத்தில் பலவிதப்பட்ட தளபதிகள், போராளிகள் எத்தனையோ பேர் வந்து கருத்து சொன்னார்கள். அதில் யாரும் அவர்கள் இல்லை என்ற கருத்தை யாரும் முன்வைக்கவில்லை. அவர்கள் தம்முடைய ஆளுமைகள், தாம் என்ன செய்தோம், அது இதென்றதை கூறினார்கள். இதில் நான் முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும் பிரபா. இந்த ஊடகத்தில் நடந்த செவ்வியில் விசேஷமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜெயகான் கொடுத்த செவ்வியை யாவரும் மீண்டும் கேட்க வேண்டும். அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி கொடுக்கப்பட்ட செவ்வியில் யாருக்கும் நேரம் இல்லை என்றால் 15ஆவது நிமிடத்துக்கு பின்னர் அந்த செவ்வியை கேட்க வேண்டும். அவர் யதார்த்தத்துடன் கதைக்கின்றார், பல உண்மைகளை வெளியிடுகின்றார். அந்த ஒரு செவ்வியே அவர்கள் இருப்பதை அங்கே உறுதிப்படுத்துகின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், பல பேர் கேட்கின்றார்கள், என்ன ஓம் அண்டவையும் காணவில்லை, இல்லை அண்டவையும் காணவில்லை. அது போய் ஓம் இல்லை என்றவர்களுக்கு இப்பொழுது நன்றாக பிரிந்து விட்டது, அவர்கள் இருக்கின்றார்கள் என்று. இதுதான் அங்கே உண்மை, யதார்த்தம். ஆகையால் நாங்கள் பல விடயங்களை கதைக்கலாம், ஆனால் தடை என்பது நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும். இல்லையே தொடர்ந்து தங்கை வந்த பின்னரும் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்வதற்கு பல தடைகள் வரும், பல சிக்கல்கள் வரும். இன்றைக்கு ஈழ விடுதலை போராட்டம் முடிவுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான சர்வதேச தடை. ஆகையால் இவற்றை கணத்தில் கொள்ள போலும். அவருடைய மௌனம் என்பது, அல்லது நீண்ட ஒரு இடைவேளை விடுவது, இனி அடுத்த மாவீரர் தினத்துக்கு தான் இவர் வருவார் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சிலர், குறிப்பாக தம்பி மனோகரன் அவர்கள், கார்த்திக் மனோகரன் அவர்கள் அந்த விடயங்களைத்தான் சொல்லிக்கொண்டு சீண்டிக்கொண்டு சமூக வலைத்தளத்தில் கருத்துக்களை போட்டு கொண்டிருக்கிறார். அப்படியான நிலையிலே தங்கை செவ்வி அல்லது அவருடைய ஒரு சமூகத்தை சந்திக்கின்ற சில செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன சமீபத்தில், ஆனால் சில தொழில்நுட்ப கோளாறுகள், தடைகள் காரணமாக அது அரங்கேறவில்லை. ஆகவே அந்த விடயங்களில்
பின்னே நடப்பது தெரிகின்ற காரணத்தினால் என்னால் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அது இது நீண்ட ஒரு இடைவேளையை அவர் விட்டு கொண்டிருக்கிறார்கள், அல்லது அவர் இவ்வளவு வீச்சாக வந்தவர் தன்னுடைய பிரசன்னத்தையும் நீங்கள் சொன்னதை போல பலரும் அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு பாங்கிலே இப்பொழுது பயணிக்கிறார்கள். இது ஒரு பெரிய இடைவேளையாக நீங்கள் பார்க்கவில்லையா? இடைவேளை என்று சொல்லும் பொழுது இது ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய பிரதிபலிப்புகள். ஆகையால் இங்கு இடைவெளி என்பது ஒரு சர்வசாதாரணம். ஆனால் நான் அறிந்த வரையில், என்னை பொறுத்த வரையில், நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று பல தடவை சொல்லிவிட்டேன். இனி அவர்கள் கையில் தான் அவர்களுடைய வேலை திட்டங்கள் இருக்கின்றது. என்னவென்றால், அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற உண்மையை நாங்கள் சொல்லிவிட்டோம். நான் ஒரு சுதந்திரமான செயற்பாட்டாளராக இருந்தாலும் அங்கு ஒரு உண்மை இருந்தது, அந்த உண்மையை மக்களுக்கு சொல்லிவிட்டோம். இப்பொழுது நிச்சயமாக அவர்கள் வர வேண்டும். அவர்கள் வந்து ஊடகம் மூலம் பல விடயங்களை மக்களுக்கு திருப்திப்படுத்த சொல்ல வேண்டும். ஆகையால் அது அவர் யாவும் அவர்கள் கையில் தான் உள்ளது. மூன்று விடயம் அவர்கள் கையில் உள்ளது. வந்து மக்களுக்கு விளக்கம் கொடுப்பது, அடுத்த செயற்பாடு என்ன என்பதை அவர்கள் எல்லாருக்கும் கூறுவது, நாட்டில் உள்ள மக்களுக்கு என்ன செய்ய போகின்றோம் என்ற முக்கியமான மூன்று விடயங்களையும் அவர்கள் நிச்சயமாக கூடிய விரைவில் வந்து செய்வார்கள் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக அந்த நாளை மக்களும் ஈழத்தமிழ் அபிமானிகளும் மிக ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள். இந்து தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் ஓர் செய்தியை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் குடும்பத்திற்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கு தம்பி கார்த்திக் மனோகரன் முயற்சி ஒன்று முன்னெடுக்கிறார். ஆனால் தேசத்தின் புதல்வி என்று சொல்லப்பட்ட தங்கை துவாரகா அவர்கள் தொடர்பு கொள்வோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்களுடைய அழைப்புக்காக காத்திருந்த பொழுது நேற்று அந்த அழைப்பு என்னை வந்தடைந்தது. உடனடியாக, எந்த விதமான ஆயத்தங்களும் இருக்கவில்லை, உடனடியாக இணைந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு 15 நிமிடத்தில் தயார்படுத்தி 15 நிமிடத்தில் அவரோடு ஒரு குறுகிய செவ்வியாக பலருடைய அல்லது இப்பொழுது நாங்கள் பேசிய பல விடயங்கள் சம்பந்தமான கேள்விகளை கேட்டேன். தெளிவாக, அமைதியாக அந்த கேள்விகள் அத்தனைக்கும் அவர் வெளிப்படையாக பதில்களை வழங்கினார். நாளை ஞாயிற்றுக்கிழமை அந்த பதிவுகள் உங்களை வந்தடையவிருக்கிறது என்ற செய்தியை சொல்லி, அதற்கான இணைப்புகள், அதற்கான நேரடி ஒளிபரப்பினுடைய இணைப்புகள் போன்றவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களிடம் கிடைக்கப்பெறுகிற பொழுது நீங்கள் மற்றவர்களோடும் அவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்வது பாலசிங்கம் பிரபாகரன். வணக்கம். விதியை நொறுக்கியே உயிர் வாங்கினாள், விடுதலை காணவே படைத்தாங்கினாள். தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம்.